நம்முடைய துல்லிய வானிலை அறிக்கையை தினசரி பெற்று திட்டமிட்ட வேளாண்மை செய்ய வானிலை அறிவியலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் சுவிட்சில் கையை வைத்து தினசரி தகவல் பெற அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். செல்வகுமார் வெதர் .com இணையதளத்துடன் இணைந்து ஆடியோ வடிவ அறிக்கையையும் எழுத்துப்பூர்வ அறிக்கையையும் உங்கள் தேவைக்கேற்ப பயன்படுத்தி கொண்டு திட்டமிட்ட வேளாண்மை செய்ய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம். செல்வகுமாரின் இரவு 7 மணி வானிலை ஆய்வு அறிக்கை, அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2023 ஜனவரி 19 வியாழக்கிழமை இரவு ஆய்வறிக்கை. மாற்றம் ஏதும் இல்லை. ஜனவரி 23 தென் மாவட்ட கடலோர பகுதிகளிலையும் டெல்டாவின் தெற்கு கடலோர பகுதிகளிலையும் ஆங்காங்கே மழைப்பொழிவு தொடங்கும். இலங்கையில் அதற்கு முன் 22ஆம் தேதி மழை தொடங்கும். 23ஆம் தேதி வட இலங்கையிலும் மழை தொடங்கிவிடும். 24ஆம் தேதி டெல்டா மாவட்டங்களின் ஆங்காங்கேயும் தென் கடலோரம் மற்றும் அதன் உள்ளேயும் தென் மாவட்டங்களின் மேற்கு தொடர்ச்சி மலை வரைக்கும் கூட 24ஆம் தேதி மழைப்பொழிவிற்கு சாதக சூழல். ஒதுக்கி ஆங்காங்கே 25ஆம் தேதி தமிழகத்தில் உள் மாவட்டங்களுக்கும் தென் உள் மாவட்டங்களுக்கும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கும் ஆங்காங்கே மழைப்பொழிவு. 26ஆம் தேதி அதே போல வடகடலோரம், வட உள் மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள், தென் மாவட்டங்கள், மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், உள் மாவட்டங்கள் என்று அனைத்து மாவட்டங்களுக்கும் ஆங்காங்கே மழைப்பொழிவு. 26ஆம் தேதி வரைக்கும் மழைப்பொழிவு அளவாக இருக்கும், தீவிரம் குறைந்து இருக்கும், ஆனால் மழை வானிலை இருக்கும், மேகம் சூழ்ந்து காணப்படும், ஒதுக்கி ஆங்காங்கே மழை பொழிந்து கொண்டிருக்கும். 27 மிக நெருக்கமாக வந்து அடுத்த நிகழ்வோடு இணைந்து 27ஆம் தேதியிலிருந்து 30ஆம் தேதி வரைக்குமே தமிழகத்தில் 2-3 நாட்களுக்கு கூடுதல் பரப்பில், 27, 28, 29, 30 வரைக்கும் கூட கூடுதல் பரப்பில் அனைத்து மாவட்டங்களுக்குமே பெரும்பாலான இடங்களில் மழை ஆங்காங்கே இருந்தாலும் ஒதுக்குதல் குறையும். 27க்கு பிறகு ஒதுக்குதல் குறையும், மழைப்பொழிவு பரப்பில் கூடும். 26 வரைக்கும் தான் ஒதுக்குதல் கூடுதலாக இருக்கும், மழைப்பொழிவு இருந்து கொண்டிருக்கும். 27லிருந்து ஒதுக்குதல் குறையும், மழைப்பொழிவு பரவலாகும், கூடுதல் பரப்பில் மழை பொழியும், ஆங்காங்கே கனமழைக்கும் வாய்ப்பு இருக்கிறது 27ஆம் தேதிக்கு மேலே. 28, 29லாம் ஆக மழைப்பொழிவு 23லிருந்து 25ஆம் தேதி வரைக்கும் மெல்ல அதிகரித்து ஆங்காங்கே பெய்து கொண்டிருக்கக்கூடிய மழை 26ஆம் தேதிக்கு மேல் 27ஆம் தேதியிலிருந்து அனைத்து மாவட்டங்களிலும் கூடுதல் பரப்பில் பெரும்பாலான மாவட்டங்களில் பரவலாகவும் ஆங்காங்கே மிதமானது முதல் சற்று கனமழையும் ஒரு சில இடங்களில் கனமழையும் பொடிய வாய்ப்பு, சாதக சூழல் பிரகாசமாக தெரிகிறது எனலாம். காரணம் என்னன்னா, ராஜஸ்தான் அருகே நீடித்துக் கொண்டிருக்கக்கூடிய தாழ்வு அம்புக்குறியிட்டு காட்டப்பட்டது போல அது வடகிழக்கு மாநில பகுதி மற்றும் மேற்கு வங்கம், ஒடிசா பகுதியை நோக்கி வரும் கிழக்கு நோக்கி வரும். ஒடிசா தரைப்பகுதியில் நீடித்துக் கொண்டிருக்கூடிய உயரழுத்தம் வங்கக்கடலில் இறங்கி அந்தமான் மற்றும் மியான்மர் கடற்கரையை நோக்கி விலகி போய்விடும். ஆக முதல்ல 27ஆம் தேதியிலிருந்து 30ஆம் தேதி வரைக்கும் அனைத்து மாவட்டங்களுக்கும் தமிழ்நாட்டின் அனைத்து மாவட்டங்களுக்கும் இந்தியாவில் உள்ள அனைத்து மாநிலங்களுக்கும் அந்த 27ஆம் தேதியிலிருந்து 30ஆம் தேதி வரைக்கும் மழைப்பொழிவு உறுதியாக தெரிகிறது. முதல்ல ராஜஸ்தான், அதாவது முதல் மழை வந்து பார்த்தீங்கன்னா இமயமலையை ஒட்டிய பகுதியும் அப்படியே பாகிஸ்தானை ஒட்டிய பகுதியும், பிறகு அடுத்த மாநிலம் கொஞ்சம் கொஞ்சமாக மேற்கு நோக்கி மழைப்பொழிவு வந்து இறுதியாக வங்கக்கடலோர மாநிலங்கள் மற்றும் வடகிழக்கு மாநிலங்களுக்கு மழைப்பொழிவை கொடுக்கும். கேரளாவிற்கு பெரும்பாலான நாட்களில் மழைப்பொழிவுக்கு வாய்ப்பு. தமிழகத்தில் தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலைகளுக்கு அதை விட அதே போல வாய்ப்பு. பிறகு மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் கோயம்புத்தூர், திருப்பூர் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கும்
மற்றும் நீலகிரி மாவட்டத்திற்கும் தேனி மற்றும் மதுரை உள்ளிட்ட மாவட்டங்களுக்கும் விருதுநகர் தென்காசி திருநெல்வேலி கன்னியாகுமரி மாவட்டத்திற்கும் பிறகு படிப்படியாக 28 மேலே பெரும்பாலான தமிழக கடலோர மாவட்டங்களுக்கும் மழை பொழிவை கொடுக்கும். உள் மாவட்டங்களுக்கு வரக்கூடியது குளிரலை என்பதனால உள் மாவட்டங்களில் வெப்பம் உயரும் என்பதனால உள் மாவட்டங்களில் கூடுதல் பரப்பு அந்த கனமழை வாய்ப்பு உள் மாவட்டங்களில் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. ஏற்கனவே கர்நாடக எல்லையோரத்திற்கு குறைவாக இருக்கலாம் என்ற ஒரு அனுமானத்தில் சொன்னோம். ஆனால் கர்நாடக எல்லையோரத்திற்கும் நல்ல மழை பொழிவு, அதாவது ஒசூர் தேன்கனி கோட்டை உள்ளிட்ட பகுதிகளுக்கும் வரக்கூடிய 27 தேதிக்கு மேல நல்ல மழை பொழிவு தெரிகிறது. ஆக கண்டிப்பாக வரக்கூடிய 26 தேதிக்கு மேல் மழை பொழிவு பரவலாகவும் கூடுதல் பரப்பில் கனமழைக்கும் வாய்ப்பு இருக்கிறது. அந்த மழைப்பொழிவு ஜனவரி இறுதியை விட தாண்டி பிப்ரவரி 15 வரைக்கும் அடுத்தடுத்த நிகழ்வுகளுக்கு சாதகம் இருக்கு. ஆனால் நிகழ்வு நெருங்கி வரும் நாட்கள் பிப்ரவரியில் ஒரு நிகழ்வுக்கு 2-3 நாட்கள் மழைப்பொழிவு தெரிகிறது. ஆக அடுத்தடுத்த நிகழ்வுகள் மார்ச் வரை கூட தெரியுது. நிகழ்வு செட்டாகி செட்டிங் செட் ஆகும் பொழுது நல்ல மழைப்பொழிவை கொடுக்கும். ஆனால் நிகழ்வுகள் மார்ச் 15 வரைக்கும் நிலநடுக்கோட்டு பகுதியை ஒட்டியும் இலங்கைக்கு நிலநடுக்கோட்டுக்கு இடைப்பட்ட பகுதியிலையும் தெற்கு அந்தமான் கடற்பகுதியிலையும் வந்த வண்ணம் இருக்கும். செட்டிங் சரியாக செட் ஆகும் பொழுது தமிழகத்திற்கு மழை எட்டி பிடிக்கும். ஆனால் 7 பிப்ரவரி 7 வரைக்கும் மழை வாய்ப்பு சாதகமாக தெரிகிறது. ஆக அறுவடை விவசாயிகள் வரக்கூடிய 22 அறுவடைக்கு சாதகமாக முதிர்ந்திருந்தால் மட்டும் அறுவடை செய்யுங்கள், வைக்கோலை சேமியுங்கள். 23-25 வரைக்கும் ஒதுக்கி ஒதுக்கி ஆங்காங்கே பெய்யும் பொழுது வாய்ப்பு கிடைக்கும் நேரத்தில் முடிந்தால் பக்குவம் வந்துவிட்டால் முதிர்ந்திருந்தால் பச்சை மாறி முதிர்ந்திருந்தால் மட்டுமே 25 அறுவடை செய்யலாம். அதற்கு பிறகு மழை பொழிவும் இருக்கிறது, இடைவெளியும் இருக்கிறது. ஆனால் கனமழை வாய்ப்பு தெரிகிறது 27 தொடங்கி ஆங்காங்கே ஒதுக்கி ஒதுக்கி பெய்தாலும் ஒதுக்கும் இடத்துல நீங்கள் அறுவடை செய்யலாம். ஆனால் எங்கே எப்படி மழை பொழியும், எங்கே கூடுதல் எங்கே குறைவு என்பதை அந்த வரக்கூடிய நாட்களில் சொல்ல முடியும். ஆனால் அனைத்து மாவட்டங்களுக்குமே மழை வாய்ப்பு தெரிகிறது 27 இருந்து படிப்படியாக 23 தொடங்கும் மழை படிப்படியாக அனைத்து மாவட்டங்களிலும் பரப்பில் அதிகரிக்கும், ஒதுக்கி ஒதுக்கி பெய்யும், 27 மேல் ஒதுக்குதல் குறையும் என்பதில் மாற்றமில்லை. கனமழைக்கும் வாய்ப்பு இருக்கிறது மாத இறுதி நாட்கள். தொடர்ந்து இணைந்திருங்கள் வானிலை அறிக்கையுடன். திட்டமிட்ட வேளாண்மை செய்யுங்கள், அறுவடைக்கு இடைவெளி அறிந்து அறுவடை செய்யுங்கள். முதிராத தானியங்களை அவசரப்பட்டு அறுவடை செய்துவிட வேண்டாம். வானிலை அறிக்கையை நீங்களே கேளுங்கள். பிறருக்கு சொல்லும் பொழுது வானிலை அறிக்கையை அவர்களே கேட்டு, அதாவது தவறுதலாகிடும், கனமழை வரப்போது, அதாவது தவறுதலாக அர்த்தம் மாறாமல் பிறருக்கு சொல்லுங்கள். எப்படி சொல்லணும், ஆங்காங்கே ஆங்காங்கே இடைவெளியும் இருக்கும், மழையும் இருக்கும், எங்கே கூடுதலாக இருக்கும் எங்கே குறைவாக இருக்கும்னு சொல்ல முடியாது. திடீரென்று ஒரு இடத்துல கூடுதலாக பெய்யலாம், ஒதுக்கி ஒதுக்கி பெய்யும், ஒரு சில இடங்களில் அருகருகே கூடுதலாகவும் அருகருகே குறைவாகவும் அருகருகே ஒதுக்கியும் இருக்கும். இப்படி அவர்களுக்கு புரியும்படியாக சொல்லுங்கள், அல்லது அவர்களையே வானிலை அறிக்கையை கேட்க சொல்லுங்கள், தவறாக சொல்லிவிடாதீர். ஆகவே திட்டமிட்ட வேளாண்மை வானிலை அறிக்கையுடன் இணைந்திருப்பது கட்டாயம், இடைவெளி அறிந்து அறுவடை செய்தல் கட்டாயம், லாபம் தரும் உங்களுக்கு இணைந்திருந்தால் என்பதை புரிந்து கொண்டு இணைந்திருந்து அறுவடை செய்ய, இணைந்திருந்து வேளாண்மை செய்ய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.